கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கோழி திருடியதாக பட்டியலின இளைஞர்கள் தாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஆதி தமிழர் கட்சி சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தை அடுத்த இந்திரா நகரை சேர்ந்த பட்டியலின இளைஞர்கள் 2 பேர் கடுக்காம்பாளையம் பகுதிக்கு வேலைக்காக சென்றனர். அப்பகுதியில் தொடர்ச்சியாக கோழிகள் திருடப்பட்ட நிலையில் இளைஞர்கள் இருவரும் கோழி திருட்டில் ஈடுபட்டதாக எண்ணி மாற்று சமூகத்தை சேர்ந்த 20க்கும் மேற்பட்டோர் அவர்களை கட்டையால் அடித்து தாக்குதல் நடத்தினர். மேலும் அவர்கள் மீது சிறுநீர் கழித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆதி தமிழர் கட்சியின் தலைவர் கு ஜெக்கையன் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். மேலும் பாதிக்கப்பட்ட இளைஞர்களுக்கு அரசு சார்பில் உயர் சிகிச்சை அளிப்பதுடன் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். திராவிட மாடல் அரசு என்று சொல்லக்கூடிய இந்த அரசு உடனடியாக குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும். தமிழகத்தில் இப்படிப்பட்ட ஒரு வன்கொடுமை, குறிப்பாக மேற்கு மாவட்டங்களில் தொடர்ச்சியாக தலித் அருந்ததியர் மக்கள் மீதான வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. நடத்தப்பட்ட தாக்குதலை ஆதித்தமிழர் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. தமிழக அரசு உடனடியாக குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டுமென தமிழக அரசை, முதலமைச்சர் அவர்களை, ஆதித்தமிழர் கட்சியும் சமூக நீதி மக்கள் கட்சியும் இந்த நேரத்தில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம்.